श्री गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः नमः ज्योतिड रहस्यम चैनल நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேட்டூர்ந்து ஜிகே பார்த்தசாரதி ஜோசியர் பேசுகின்றேன் இன்று உங்களுக்கான தகவல் என்னவென்றால் பிரசனத்தில் திருமணத்தின் விதிகளை எப்படி நாம் ஆராய்ந்து பார்ப்பது என்பது பற்றி பேசுவோம் ஒரு திருமணத்தை பற்றி கேக வர வராங்க பிரசனம் பார்க்க வராங்க அப்படிம்போது அந்த பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா 12 பாவங்களுக்கு நம்ம எப்படி விளக்கமாக பலன் எடுப்பது பலன் சொல்வது இதை பற்றி நம்ம பேசுறோம் அப்படி பேசும்போது அந்த பிரசன லக்னம் அப்படிம்போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படிம்போது சோழி லக்னமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரசன்ன லக்னம் கடிகார லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம் சங்கு லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கோச்சார லக்னமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது அவரவருடைய தன்மை பொறுத்தது ஜோதிடனுடைய தன்மை பொறுத்தது அப்படி எடுத்துக்கொள்ளும்போது ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணிற்காகவும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணிற்காகவும் அந்த பாவத்தை நாம் மாற்றி பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது முதல் பாவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்போது அவங்களுடைய ஆற்றலை பற்றி பேசலாம் அவங்களுடைய தராதரத்தை பற்றி பேசலாம் அவங்களுடைய மன கட்டுப்பாட்டு மனப்போக்கு பற்றி நம்ம பேசலாம் அவங்களுடைய உடல் அமைப்பு பற்றி பேசலாம் இதெல்லாம் முதல் பாகத்தை பற்றி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாகமாக இருந்தால் எப்படி பேசலாம் அப்படின்போது குடும்ப உறுப்பினர்களுடைய காட்டக்கூடிய அக்கறை அதை பற்றி நம்ம பேசலாம் மாங்கல்ய பலத்தை பற்றி நம்ம இதில் எடுத்துக்கலாம் வாக்கு தன்மையை பற்றி நம்ம பேசலாம் அப்போ குடும்ப உறுப்பினர் அப்படின்போது நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வராங்க அவங்கக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு ஒரு அக்கறையை நம்ம அவங்களுக்கு நம்ம பரிமாறுறோம் அவங்ககிட்ட அக்கறையை எடுத்துக்கிறோம் அவங்ககிட்ட அக்கறையை பேசுகிறோம் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட நடந்துக்கிறோம் என்ன மாதிரி பக்குவத்தில் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம நாசிக்கை பேசுகிறோம் இதெல்லாம் நம்ம அவங்க தன்மையை இந்த ரெண்டாவது பாவத்தை வச்சு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது மூணாவது பாவம் பற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்போது தைரியத்தை பற்றி பேசலாம் அவங்களுடைய தைரியம் எப்படி இருக்குது ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்போது அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லை புரிஞ்சிக்கிறாங்க அதை செயல்படுத்திக்கிறாங்க அங்கே வெடுக்கக்கூடிய பக்குவம் எதை சார்ந்து இருக்கின்றது அதை பற்றி நம்ம சொல்லலாம் ரெண்டாவது குடும்பத்தை வழிநடத்தும் முயற்சிகள் எப்படி இருக்குது ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் அவங்க வழிநடத்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது இந்த மூணாவது பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம் நாலாவது பாவத்தை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்போது கற்பு நிலையை பற்றி பேசலாம் அவங்களுடைய செயல் திறனை பற்றி பேசலாம் அது தவறானவற்றில் விருப்பம் கொள்ளுதல் எந்த ஒரு செயலையும் எப்படி நம்ம சொல்கிறது அவங்க நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சு அது செயல்படுத்துகிறாங்க அது சரி தவறு எப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க அதனுடைய தன்மையை பற்றி அந்த நாலாவது பாவத்தை வச்சு நம்ம பேசலாம் ஐந்தாவது பாவத்தை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படிம்போது அது பூர்வ புண்ணியத்தை பற்றி நம்ம பேசலாம் பாரம்பரியம் அதை பற்றி பேசலாம் அதாவது பரம்பரை அதை பற்றி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ புத்திர பேர் குழந்தைங்களுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு குழந்தை கருத்தரிக்குது அப்படின்போது அந்த கருத்தரிச்சிருந்து அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அவங்க எப்படியெல்லாம் அவங்க ஒரு தன்மையை எடுத்து வளர்த்தி நம்ம கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த ஐந்தாவது பாவத்தை பற்றி பேசலாம் அல்லது அதிர்ஷ்டம் அது அதிர்ஷ்டம் அப்படின்போது இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது இல்லை ஒரு மகன் மருமகன் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்போது அவங்க வந்த பிறகு நமக்கு எப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது அதை பற்றி நம்ம பேசலாம் தெய்வீக ஈடுபாடு எப்படி இருக்கின்றது அவங்க எப்படியெல்லாம் அந்த குலதெய்வத்தை பாரம்பரியத்தை எப்படியெல்லாம் வழிநடத்தி செய்கிறாங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அந்த தெய்வத்துக்கு எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை எடுத்து செய்வாங்க அப்படிங்கிறது பற்றி நம்ம பேசலாம் அதாவது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பேசலாம் ஒரு செயலை செயல்படுத்திக்கூடிய சக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பேசலாம் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை எந்த அளவுக்கு ஒரு திறமையாக கொண்டு போகிறாங்க அதில் செயல்படுத்துகிறாங்க அதை பற்றி அது பேசலாம் உருவாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த அஞ்சாவது பாவத்தை வச்சு நம்ம பேசலாம்
ஆறாவது பாவம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து சண்டை சச்சரவு வருது, பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையை இவங்க எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க, அது எதிர்த்து எப்படியெல்லாம் அவங்க எதிர்த்து விடுபடுறாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். அவங்களுடைய திறமையை இது எப்படி அவங்க வெளிக்காட்டுறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். உறவு முறைகளில் உறவு முறைகள், அது உறவினர் இருக்கக்கூடிய உறவு முறைகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய சொந்த மதத்துக்கு அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க, எப்படியெல்லாம் இருப்பாங்க, எப்படியெல்லாம் அவங்க பழகுவாங்க, இதெல்லாம் பற்றி பேசலாம். அதே சமயத்தில் பேராசை எப்படி இருக்குன்னு பேசலாம். ஆசை என்பது வேறு, பேராசை என்பது வேறு. இந்த ஆறாவது பாவம் வந்து பேராசையை மட்டுமே குறிக்கும். அப்போ அந்த பேராசை உங்களுக்கு எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது பற்றி பேசலாம். ரெண்டாவது தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. இந்த தற்பெருமை எப்படியெல்லாம் அவங்க பெருமையாக எடுத்துக்கிறாங்க அப்படி பற்றி அந்த ஆறாவது பாவத்தை வச்சு நம்ம பேசலாம். இந்த ஏழாவது பாவத்தை வச்சு பேசும்போது தன் துணையுடைய சேர்ந்து வாழும் தன்மை பற்றி பேசலாம். அது கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எப்படி இருக்கும், இதை பற்றி இவங்க பேசலாம். அது மனநிலை, அதை பற்றி பேசலாம். அது மன சமநிலை எப்படி இருக்குது, மனநிலை, மன சமநிலை. சமநிலைனா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்குது. அது கண்ணியமாக பிறரோடும் பேசக்கூடிய தன்மை, நடக்கக்கூடிய தன்மை, புரியுங்களா? இதை பற்றி அந்த ஏழாவது பாவத்தை வச்சு நம்ம பேசலாம். அந்த எட்டாவது பாவம் அப்படிங்கும்போது அது ஆயுளை பற்றி பேசலாம். ரெண்டாவது அன்பு, அதை பற்றி பேசலாம். அடு ஈடுபாடு இவற்றில் ஒன்றுக்கு கட்டுப்படுதல், துணையால் வரும் கண்டம், அவமானம், இது பெண்களின் மாங்கல்ய ஸ்தானமாகும். அது கணவனுடைய ஆயுளை பற்றியோ இது அன்பை பற்றியோ. ஈடுபாடு இவற்றில் ஒன்றுக்கு கட்டுப்படுதல், ஒரு அன்புக்காகவோ ஏதோ ஒரு செயலுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குறாங்களோ இதை பற்றி நம்ம பேசலாம். அது அவமானத்தை பற்றி பேசலாம், பெண்களினுடைய மாங்கல்ய ஸ்தானத்தை பற்றி இது பலமாக பேசலாம். அது ஒன்பதாவது பாவம் என்ன அப்படின்பது தம்பதிகளுடைய அந்தஸ்து, கௌரவம், இதை பற்றி பேசலாம். அவங்க ரெண்டு பேர் எப்படி கௌரவத்தோடு இருக்காங்க, எப்படி அந்தஸ்தோடு நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்கிறாங்க அப்படின்னு பற்றி பேசலாம். தனிப்பட்ட அணுகுமுறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பேசலாம். தனிப்பட்ட அணுகுமுறைன்னு எப்படி அப்படின்போது, ஒரு வீட்டுக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எந்த மாதிரி தன்மையை நம்மக்கிட்ட பழகிறாங்க, எந்த மாதிரி நமக்கு அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது தனிப்பட்ட அணுகுமுறைகளை பற்றி பேசலாம். அதே சமயத்தில் தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகூலம்னா அவங்களுடைய பாரம்பரிய தெய்வத்தை எந்த அளவுக்கு இவங்க கட்டி காத்து வழிபட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது பேசலாம். அந்த ஒன்பதாவது வீடு வந்து தெய்வ அனுகூலம், அதாவது ஐந்தாவது வீடு வந்து பூரு புண்ணிய அனுகூலம் அப்படிங்கிறது நம்ம இதில் எடுத்துக்கணும். அப்போ பத்தாவது வீடு பார்த்திங்க அப்படின்போது ஒரு நிர்வாக திறனை பற்றி பேசலாம். ஒரு நிர்வாக திறன் அப்படின்போது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம், அந்த பொறுப்பை எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க, செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ரெண்டாவது ஒரு சேமிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்படி இருக்குது, அப்போ வரவு செலவெல்லாம் இப்படி எப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு அதை சிக்கனமாகவோ கச்சிதமாகவோ செய்து நம்மளை பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க அப்படின்னு பற்றி நம்ம பேசலாம். அதே சமயத்தில் மாமியாரை பற்றி நம்ம அறியலாம், எப்படி இருப்பாங்க மாமியார் அப்படிங்கிற பற்றி அவங்க அறியலாம். அதே சமயத்தில் பொருளை எந்த அளவுக்கு சேமித்து எந்த மாதிரி அவங்க பல வகையில் எப்படியெல்லாம் சேமிப்பாங்க அப்படின்னு பேசலாம். சேமிப்பு வேறு, பல வகையின் சேமிப்பு அப்படிங்கிறது வேறு, புரியுங்களா? அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியாக இருக்கலாம், இதெல்லாம் பற்றி பேசலாம், புரியுங்களா? அப்போ என்னென்னா எந்த வகையில் அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும், எந்த வகையில் அவங்க சேமித்தா பின்னாடி நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பத்தாவது பாவத்தை வச்சு நம்ம பேசலாம். அப்போ பதினொன்றாவது பாவத்தை பற்றி பேசும்போது இருவருக்கு உண்டான மகிழ்ச்சி எப்படி இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதே சமயத்தில் பல தடைகள் வரும், அந்த தடைகளை எப்படியெல்லாம் அவங்க வந்து பேஸ் பண்ணுறாங்க, அப்படி பேஸ் பண்ணும்போது அதில் வந்து இவங்க எந்த அளவுக்கெல்லாம் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது பேசலாம். அது ஒரு ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசையை வந்து எப்படி நிறைவேற்றுவாங்க, புரியுங்களா? அது ரெண்டு பேரும் எப்படி அதை புரிஞ்சு செரிஞ்சு அந்த ஆசையை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம்.
பனிரெண்டாவது பாவகம் அப்படிங்கும்போது தனிப்பட்ட பலவீனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், இவங்க வந்து இதில் தான் வீக்னஸாக இருப்பாங்க அப்படிங்கிறலாம் சொல்லலாம். அப்போ அந்த வீக்னஸ் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த வீக்னஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பலனை வந்து நம்ம எடுத்து சொன்னோம்னா அது ரொம்ப புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு ரகசியம், குடும்ப ரகசியம், இல்லற ரகசியம், இதை பற்றி நம்ம சொல்லலாம். இந்த மூணு ரகசியம் எப்படியெல்லாம் அவங்க கட்டுக்காத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் நஷ்டமாகுது, எந்த வகையில் நஷ்டமாகுது, ஏன் நஷ்டமாகுது, எப்படி நஷ்டமாகுது, இதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் இதை பற்றி பேசுறது பண்டாறு பார்த்து வச்சுக்கணும். ஒரு இழப்புன்னு சொல்லலாம், அதாவது அந்த ஏன் அந்த இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இதெல்லாம் இந்த பண்டாறு பார்த்து வச்சு விளக்கமாக சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு பிரசன்ன ரீதியாக ஒரு திருமணத்தை பற்றி பேசும்பொழுது இந்த 12 பாவங்களுக்கு உண்டான பலாபலன்களை நன்கு ஆராய்ந்து வருபவர்களிடம் சொல்லி அவங்களுடைய 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க நாம் வழுக வழிகாட்டி அனுப்ப இந்த தகவல் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த வீடியோவில் தங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.